உலக சரித்திரத்தில் காணப்படும் சாதனைகள் அனைத்தும் உற்சாகத்தின் வெற்றி சின்னங்களே என்று சொன்னவர் எமர்சன். இன்றைய வகுப்பில் குற்றவியல் விசாரணை நடைபெற சட்டம் 1973 கடைசி அத்தியாயம் 37வது அத்தியாயம் மிஸ்லேனியஸ் பல்வகை பட்டவைகள் 474 முதல் 484 வரை உள்ள இந்த அத்தியாயத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது பிரிவு 475 என்ன சொல்கிறது என்பதை பற்றி பார்க்க போகிறோம். டெலிவரி டு கமாண்டிங் ஆபீசர்ஸ் ஆஃப் பர்சன் லயபிள் டு பி ட்ரைட் பை கோர்ட் மார்ஷியல், படை நீதிமன்றத்தால் விசாரிப்பதற்கு உட்பட்ட அந்த நபர்களை படைத்தலைவரிடம் ஒப்படைத்தல் என்பதை பற்றி இது கூறுகின்றது. இப்பொழுது த சென்ட்ரல் கவர்மெண்ட் மே மேக்ஸ் ரூல்ஸ் கன்சிஸ்டன்ட் வித் கன்சிஸ்டன்ட்னா இணங்கிய சப்போ இப்ப சொல்லுவோம் இன்கன்சிஸ்டன்ட் வித் லான்னு சொல்லுவோம்ல, சட்டத்துக்கு முரண்பாடாக. அப்ப இங்க கன்சிஸ்டன்ட் இணங்கிய வகையில் டிஸ்கோட் சிஆர்பிசி அண்ட் த ஆர்மி ஆக்ட் 1950, த நேவி ஆக்ட் 1957 அண்ட் த ஏர்ஃபோர்ஸ் ஆக்ட் 1950 அண்ட் எனி அதர் லா ரிலேட்டிங் டு த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் ஃபார் த டைம் பீயிங் இன் ஃபோர்ஸ். இது என்ன சொல்கிறது? ஒரு மத்திய அரசாங்கமானது இந்த குற்ற விசாரணை நடைபெறும் சட்டம் 1973 இதற்கும் ஆயுதப்படை சட்டம் 1950 கடற்படை சட்டம் 1957 விமானப்படை சட்டம் 1950 மற்றும் இந்த படைகள் சம்பந்தமாக மத்திய அரசாங்கமானது அவ்வப்போது நடைமுறையில் உள்ள அந்த மத்திய அரசாங்கம் ஆயுதப்படை சம்பந்தமாக இயற்றுகின்ற அந்த சட்டத்திற்கு இணங்கிய வகையில் ஓகே as to cases in which persons okay subject to military naval air force law such other law shall be tried a court to which this code applies or by court martial. என்ன சொல்கிறது? இந்த ஆயுதப்படை கடற்படை விமானப்படை மற்றும் இது போன்ற வேறு சட்டத்திற்கு உட்பட்ட நபர்கள் பர்சன்ஸ் இருக்காங்கல்ல, அந்த நபர்கள் இந்த குற்ற விசாரணை நடைபெறும் சட்டத்தில் சொல்லப்பட்டுள்ள இந்த நீதிமன்றத்தாலோ அல்லது படை நீதிமன்றத்தாலோ விசாரணை செய்யப்பட வேண்டிய வழக்குகள் இருக்குல்ல, அதை பற்றிய இந்த மத்திய அரசாங்கமானது விதிகளை இயற்றலாம் என்று சொல்கிறது. அடுத்து ஏற்கனவே விமானப்படைன்னு சொல்லியிருப்பேன், விமானப்படை இல்லை வான்படை தான். ஓகே, இப்போ எப்பவும் போல இந்த படத்துடன் நாம் பார்க்கின்ற போது ஈஸியாக புரியும். இப்போ சென்ட்ரல் மத்திய அரசாங்கம் இது குற்றவியல் விசாரணை நடைமுறை சட்டம் 1973 இருக்கின்ற நீதிமன்றம், இது கோர்ட் மார்ஷியல் படை நீதிமன்றம், இது ஆயுதப்படை, இது கடற்படை, இது வான்படை. இரண்டு விமானப்படை தப்பு, இது வான்படை இருக்குல்ல. இந்த மூன்று சட்டங்கள் மற்றும் இதனோடு தொடர்புடைய மத்திய அரசாங்கம் அவ்வப்போது நடைபெறப்பட்ட இயற்றுகின்ற வேறு சட்டங்கள் அதற்கு இணங்கி என்ன செய்யலாம், அந்த மத்திய அரசாங்கமானது இந்த ஆயுதப்படையினுடைய நபர்கள் பர்சன்ஸ்ல இதில் இருக்கின்ற நபர்கள், கடற்படையில் இருக்கின்ற நபர்கள், வான்படையில் இருக்கின்ற நபர்கள் மற்றும் வேறு ஏதாவது இது சம்பந்தமான தொடர்புடைய சட்டங்கள் இருக்கின்ற நபர்கள் இந்த குற்ற விசாரணை சட்டத்தின்படி அமைக்கப்பட்ட நீதிமன்றத்தாலோ
அல்லது இந்த படை நீதிமன்றத்தினுடைய இருக்கின்ற அந்த நீதிமன்றத்தாலோ என்ன பண்ணலாம் இவர்கள் எல்லாம் விசாரணை செய்யப்பட வேண்டிய வழக்குகள் பற்றி என்ன பண்ணலாம் இந்த மத்திய அரசாங்கமானது விதிகளை இயற்றலாம் புரிஞ்சுச்சா அடுத்து And when any person is brought before a magistrate and charged with an offence for which he is liable to be tried either by a court code applies or by a court martial, the church magistrate shall have regard to church rules இது என்ன சொல்றது அப்படியே படத்தோட பாத்துறோம் ஈஸியா இதெல்லாம் இப்போது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் நீ பாத்து போ இங்க தான் இந்த நபர் ஒரு குற்றம் செய்ததாக முன்னால் கொண்டு வரப்படுகிறார் கொண்டு வரப்படுகின்ற போது இவர் என்ன குற்றம் செய்ததாக இருக்குது சொன்னால் குற்றவியல் விசாரணை நடைபெறும் சட்டம் 1973 இன் படி அந்த நீதிமன்றத்தால் விசாரிக்கப்படக்கூடிய குற்றம் செய்ததாகவும் அல்லது இந்த படை நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படக்கூடிய ஒரு குற்றத்தை செய்ததாக இருக்கின்ற பொழுது நடுவர் அவர்கள் என்ன செய்ய வேண்டும் சரிதான் வேண்டும் என்றால் இந்த மத்திய அரசாங்கம் இயற்றிய அந்த விதிகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறது ஓகே அடுத்து and shall in proper cases deliver him together with a statement deliver of the offence to the commanding officer of the unit to which he belongs or to the commanding officer of the nearest military naval or air force station as the case may be for the purpose of being tried by court martial na solradhu ipo avvaru இருக்கின்ற போது நடுவரானவர் என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த நபர் இவர் எந்த யூனிட்டில் இருக்கிறாரோ பிளாங்க்ஸ் டு எந்த யூனிட் சப்போஸ் ஆயுதப் படையினுடைய அந்த தொகுதியில் இருக்கிறார் என்றால் அந்த படையினுடைய கமாண்டிங் ஆபீசர் அந்த படை தலைவருக்கு அவர் கடற்படை யூனிட்டினுடைய அதில் இருக்கிறார் என்று சொன்னால் பிளாங்க்ஸ் டு அதனுடைய கமாண்டிங் ஆபீசர் அந்த படை தலைவருக்கு அது வான்படை இதில் அவர் இருக்கிறார் என்று சொன்னால் இந்த படையினுடைய கமாண்டிங் ஆபீசருக்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும் அல்லது மிகவும் அருகில் உள்ள ஆயுதப்படை இருந்தால் ஆயுதப்படை அல்லது கடற்படை இருந்தால் கடற்படை அல்லது வான்படை இருந்தால் வான்படையினுடைய அந்த நிலையத்தினுடைய படை தலைவருக்கு அவரை அனுப்பி வைக்க வேண்டும் சரி அனுப்பி வைக்கின்ற போது அவருடன் என்ன குற்றம் செய்தார் என்ற விவரங்கள் அடங்கிய ஒரு உரையை அனுப்பி வைக்க வேண்டும் எதற்காக என்று சொன்னால் இவரை அந்த படை நீதிமன்றத்தில் இந்த படை நீதிமன்றத்தால் விசாரணை செய்யப்படுவதற்காக அவ்வாறு அவரை அங்கே அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்கிறது ஓகே அடுத்து இந்த முதலாவது உட்பிரிவுக்கான இரண்டு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டது அதை பார்ப்போம் முதலாவதாக யூனிட் தொகுதி இந்த தொகுதி என்பது எதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால் ரெஜிமென்ட் படை வகுப்பு காப்ஸ் படைத்தலை வகுப்பு ஷிப் கப்பல் டிட்டாச்மெண்ட் சிறப்பு பணி படைப்பிரிவு குரூப் படைக்குழு பட்டாலியன் பட்டாளம் அல்லது கம்பெனி படைப்பிரிவு கம்பெனி இதையெல்லாம் அந்த யூனிட் என்பதில் தொகுதி என்பதில் உள்ளடங்கும் என்று சொல்கிறது இரண்டாவது விளக்கம் என்ன சொல்கிறது என்று சொன்னால் கோர்ட் மார்ஷியல் இந்த படை நீதிமன்றம் என்பது எதையெல்லாம் உள்ளடங்கும் என்று சொன்னால் எனி ட்ரிபுனல் எந்த ஒரு தீர்ப்பாயம் வித் த பவர்ஸ் சிமிலர் டு டு தோஸ் ஆஃப் எ கோர்ட் மார்ஷியல் கான்ஸ்டியூட் கோர்ட் மார்ஷியல் கான்ஸ்டியூட் அண்டர் த ரெலவெண்ட் லா அப்ளிகபிள் டு ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் ஆஃப் த யூனியன் என்ன சொல்லுது ஒரு மத்திய அரசாங்கத்தினுடைய ஆயுதப்படை இருக்குல்ல அதன் மீது இயங்குகின்ற அந்த தொடர்புடைய சட்டத்தின்படி அமைக்கப்பட்டு
அமைக்கப்பட்டாச்சு. பிறகு இந்த படை நீதிமன்றம் இருக்குல்ல, இந்த படை நீதிமன்றத்திற்கு என்னென்ன அதிகாரங்கள் இருக்குதோ அத போன்ற அதிகாரங்களுடைய எந்த ஒரு தீர்ப்பாயமும் இந்த படை நீதிமன்றத்தில் உள்ளடங்கும் என்று சொல்கிறது. அடுத்து உட்பிரிவு இரண்டு, எவரி மேசேஜ் ஷல் வேண்டும் ஆன் ரிசீவிங் எ ரிட்டன் அப்ளிகேஷன் ஃபார் தட் பர்பஸ் பை த கமாண்டிங் ஆஃபீஸர் ஆஃப் எனி யூனிட். நம்ம ஏற்கனவே விளக்கத்தில் பார்த்தோம் யூனிட் என்றால் என்னவென்று. அந்த மாதிரியான தொகுதியில் இருக்கின்ற அந்த தொகுதியினுடைய படைத்தலைவரிடமிருந்து ஒரு எழுத்தபூர்வமான ஒரு விண்ணப்பம் யாருக்கு வருகின்றது? இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வச்சுங்களேன், இது இந்த ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் வருகுது. என்னவென்று, அந்த குற்றம் சுமத்தப்பட்ட நபரை கைது செய்து பாதுகாவலில் வைக்க வேண்டும் என்று. அல்லது பாடி ஆஃப் சோல்ஜர்ஸ் செயலர்ஸ் ஆர் ஏர்மேன் ஸ்டேஷன்ட் ஆர் எம்ப்ளாய்ட் அட் எனி சர்ச் பிளேஸ், எனி சர்ச் பிளேஸ், அத்தகைய இடங்களில் பணிபுரிகிற அல்லது வேலை செய்து வருகிற அல்லது பணி அமர்த்தப்பட்டிருக்கின்ற இந்த தரைப்படை வீரர், கடற்படை வீரர், வான்படை வீரர் இதில் அடங்கிய இவர்கள் இருக்கின்ற அந்த தொகுதி அல்லது பகுதியினுடைய அந்த தலைவரிடமிருந்து இவ்வாறு எழுத்துப்பூர்வ விண்ணப்பம் வருகிறது. என்னவென்று, இந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிற நபரை கைது செய்து பாதுகாவல் வைக்க வேண்டும் என்று. அப்படி இருக்கின்ற போது நடுவரானவர் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், யூஸ் இஸ் அட்மோஸ்ட் எண்டவர்ஸ், என்ன முயற்சி, அட்மோஸ்ட் முடிந்த அளவு முயற்சி, டு அப்ரியண்ட் கைது செய்தல் அண்ட் செக்யூர் பாதுகாத்தல் எனி பர்சன் அக்யூஸ்ட் ஆஃப் சர்ச் அஃபன்ஸ், அந்த மாதிரி அந்த குற்றம் சுமத்தப்பட்டிருக்கின்ற அந்த நபரை நடுவரானவர் கைது செய்து பாதுகாவலில் வைப்பதற்காக முடிந்த அளவு முயற்சியை மேற்கொள்ளுதல் வேண்டும் என்று சொல்கிறது. அடுத்து பிரிவு மூன்று, ஐகோர்ட் மே மேனா டிஸ்கிரிஷன் தான், விருப்புரிமை. இஃப் திங்ஸ் ஃபீட் டைரக்ட் தட் எ பிரிசனர் டீடைன்ட் இன் எனி ஜெயில் சிட்டுவேட்டட் வித்தின் த ஸ்டேட் பி பிராட் பிஃபோர் எ கோர்ட் மார்ஷியல் ஃபார் ட்ரையல், வழக்கு விசாரணைக்கோ ஆர் டு பி எக்ஸாமின் விசாரிப்பதற்கோ, டச்சிங் எனி மேட்டர் பெண்டிங் பிஃபோர் த கோர்ட் மார்ஷியல். என்ன சொல்றாங்க, ஒரு மாநிலத்தில் அந்த மாநிலத்திற்குள் அமைந்திருக்கின்ற ஒரு சிறைச்சாலையில் கைதியாக அடைக்கப்பட்டுள்ள நபரை, அப்ப இங்க உதாரணம் என்ன பண்ணோம், இப்ப தமிழ்நாடு இருக்கு, இந்த மாநிலத்தில் இதற்குள் இருக்கின்ற ஒரு சிறைச்சாலை எது, மத்திய சிறைச்சாலை புழல் இருக்கு, இதில் இவர் தான் எதிரியானவர், இவர் தான் இந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிற நபர், இவரை ட்ரையல் இந்த படை நீதிமன்றத்தின் முன் வழக்கு விசாரணைக்கோ அல்லது ஏற்கனவே இந்த படை நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள விஷயம் பற்றி விசாரிப்பதற்கோ உயர் நீதிமன்றமானது பொருத்தம் என்று கருதினால் அவரை இந்த சிறைச்சாலையிலிருந்து இங்கே படை நீதிமன்றத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று உத்தரவிடலாம் என்று சொல்வதுதான் இந்த பிரிவு உட்பிரிவு மூன்று. ஓகே, அடுத்து பிரிவுக்கான கேஸ் அதை பார்ப்போம். சந்தீப் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா 2004 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 3678 பாம்பே. இந்த வழக்கு என்ன சொல்றதுன்னு சொன்னால், வேர் ஆன் ஆர்மி அபிஷியல் ஆன் லீவ் கமிட்ஸ் அஃபென்ஸ் இஸ் நாட் ஆன் ஆக்டிவ் சர்வீஸ் he can be tried by the regular criminal court, there would be no violation of section 475 crpc or any provision of the army act. இது என்ன சொல்றது, ஒரு ஆர்மி படைத்துறையில் இருக்கின்ற ஒரு அலுவலர் அவர் விடுமுறையில் இருக்கின்றார், விடுமுறையில் இருக்கின்ற போது ஒரு குற்றத்தை புரிகிறார், அப்படி செய்கின்ற போது அவரை கிரிமினல் ப்ரொசீடிங் சாதாரண கிரிமினல் ப்ரொசீடிங்லேயே அவரை வழக்கு விசாரிக்கலாம், ஏனென்றால் அவர் ஆக்டிவ் சர்வீஸில் இல்லை. இவ்வாறு அந்த சாதாரணமாக அந்த குற்றவியல் நடவடிக்கையின்படி விசாரிப்பது 475
அந்த பிரிவு மற்றும் அல்லது அந்த ஆர்மி ஆக்டை வயலேஷன் செய்ததாக கொள்ள வேண்டுமானால் வயலேட் ஆகாது. அடுத்த வழக்கு முரளி லால் வர்சஸ் கேசி அனிஜா 1982 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 282 கேரளா. இந்த வழக்கு என்ன சொல்லுதுன்னு சொன்னால் போலீஸ் ரிப்போர்ட் 2R ஆஃப் CRPC டிஃபைன் பண்ணியிருக்கோம் மற்றும் அந்த கம்ப்ளைண்ட் 2D CRPC இந்த இரண்டு மூலமாக போலீஸ் ரிப்போர்ட் மூலமாக அல்லது அந்த முறையீடு மூலமாக தாக்கல் செய்யப்பட்ட அந்த வழக்கு இரண்டுக்குமே இந்த 475 CRPC பொருந்தக்கூடியது என்று சொல்கிறது. அடுத்து உமேஷ் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் பீகார் 2003 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2215 பாட்னா. இது நோட் பண்ணீங்க. ஒரு எதிரியானவர் அந்த மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நடைபெறுகின்ற முதல் நடவடிக்கையின் போது அவர் எந்த விதமான ஆட்சேபனையும் தெரிவிக்கவில்லை. பிறகு மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் ஒரு ஆர்குமெண்ட் நடக்கின்ற அந்த நேரத்தில் அவர் ஆட்சேபனை தெரிவிக்கிறார். அப்படி தெரிவிக்கின்ற ஆட்சேபனை இது எடுத்துக்கொள்ள முடியுமா என்றால் எடுத்துக்கொள்ள கூடாது என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து நான்காவது வழக்கு முராரி லால் வர்சஸ் கேசி அனிஜா 1982 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 2082. இது நோட் பண்ணுங்க. ஒரு நடுவரானவர் ஒரு எதிரியை வழக்கு விசாரணை நடத்தி கொண்டிருக்கிறார். அப்பொழுது அந்த படைத்தலைவரிடமிருந்து அவருக்கு நோட்டீஸ் வருகிறது. அப்படி வருகின்ற பொழுது ஏன்னா அவர் யார் என்று சொன்னால் அந்த படையில் இருக்கின்ற வீரர் அவர் யாரால் விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் படை நீதிமன்றத்தால் விசாரிக்கப்பட வேண்டும். இப்படி இருக்கின்ற போது அந்த படைத்தலைவரிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வந்தவுடன் அந்த மேஜிஸ்ட்ரேட் நடத்தி வந்த அந்த வழக்கு விசாரணையை நிறுத்திவிட்டு படை நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்காக அவரை ஒப்படைக்க வேண்டும் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து தில்வார் சிங் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் HP 2002 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 531. இது நோட் பண்ணீங்க. அந்த எதிரியானவர் யாருன்னு சொன்னா மிலிட்ரி பர்சனல். அவருக்கு எது பொருந்தும்? அந்த மிலிட்ரி லா தான் பொருந்தும். அந்த நடுவரானவர் இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றச்சாட்டு வணைய வேண்டும் என்றால் அவர் அந்த கமாண்டிங் ஆபீசருக்கு நோட்டீஸ் அனுப்பிய பிறகுதான் வணைய வேண்டும். எந்த சட்டப்படி? இது அண்டர் ரூல் 4 ஆஃப் த கிரிமினல் கோட்ஸ் அண்ட் கோர்ட் மார்ஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஜூரிஸ்டிக்ஷன் ரூல்ஸ் 1952 படி. அப்படி அவர் அனுப்பாமல் குற்றச்சாட்டை வணங்கார் என்று சொன்னால் அது சட்டத்துக்கு புறம்பானது என்று சொல்கின்ற வழக்கு இது. ஓகே. அடுத்து வழக்கு ஸ்டேட் ஆஃப் வெஸ்ட் பெங்கால் வர்சஸ் ஜி மஜும்தார் 1978 கிரிமினல் லா ஜர்னல் பேஜ் நம்பர் 80 கல்கட்டா. இது நோட் பண்ணிங்க. த பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் ஆக்ட் 1968 அதுக்குட்பட்டு அந்த BSF வசல் மீது ஒரு நடவடிக்கை தொடங்குகின்ற பொழுது ஏற்கனவே மேஜிஸ்ட்ரேட் முன்னிலையில் இருக்கின்ற அந்த ஆவணங்களை இது சம்பந்தமான ஆவணங்களையோ அல்லது காவல்துறை நடத்திய அந்த புலனாய்வு நடத்திருப்பாங்கல்ல அந்த புலனாய்வினுடைய ஆவணங்களையோ அந்த BSF-னுடைய அத்தாரிட்டி கேட்க முடியாது. சரி, அப்படியே அவர்கள் அந்த செக்ஷன் 80 ஆஃப் BSF ஆக்ட் 1968 படி அந்த BSF போஸ்டினுடைய நபர் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக அவர் முடிவெடுத்து விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்றால் அவர்கள் தேவைப்படுகின்ற போது என்ன பண்ணலாம்? சர்டிபிகேட் காப்பியை அவர்களும் வழக்கை தொடர்ந்து முடிவு பண்ணிட்டாங்க. அப்படி இருக்கின்ற போது அவர்களுக்கு அந்த சர்டிபிகேட் காப்பியை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொல்கின்ற வழக்கு இது. அடுத்து பிரிவுக்கான தொடர்புடைய பிரிவுகளை என்னென்ன பார்ப்போம். ஆர்டிகல் 34 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் 1950 இது என்ன சொல்றது என்றால் ஒரு ஏரியாவில் ஒரு பகுதியில் மார்ஷல் லா போஸ் இருக்கின்ற போது ரெஸ்ட்ரிக்ஷன் பற்றி கூறப்படுகின்றது இந்த ஆர்டிகல் 34. இங்க 45 ஆஃப் CRPC இது என்ன சொல்றதுன்னா ஆர்மடு போஸ்டுக்கு கைதில் இருந்து பாதுகாப்பு பற்றி கூறியிருக்கின்றது. ஓகே. இப்போ எப்பொழுதும் போல ஒரு வகுப்பினுடைய கடைசியில் நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு பதிலை பார்ப்போம். அதான் இது கேள்வி நேரம். ஓகே. இன்றைய கேள்வி நேரத்தில் கேள்வி என்னவென்றால் அண்டர் செக்ஷன் 475 ஆஃப் CRPC த மேஜிஸ்ட்ரேட் ஷல் டெலிவர் த அக்யூஸ்ட் டு. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்தோம் இல்லை,
இந்த பிரிவு 475 சிஆர்பிசி. இதில் நடுவரானவர் எதிரியை, இப்ப நான் தான் எதிரினா என்னை யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், இதுதான் கேள்வி. இதற்கு பதில் நான்கு பதில் கொடுக்கப்பட்டுள்ளது, நான்கு ஏபிசிடி. இதில் எந்த பதில் சரியானது என்பதை நீங்கள் சொல்லணும். ஓகே. ஏ, கமாண்டிங் ஆபீசர் ஆஃப் த யூனிட் டு விச் த அக்யூஸ்ட் பிளாங்க்ஸ். நான் தான் எதிரி என்றால் நான் எந்த தொகுதியில் சார்ந்திருக்கிறேனோ அந்த தொகுதியினுடைய கமாண்டிங் ஆபீசர் அவரிடம் ஒப்படைக்க வேண்டும். ஏ சொல்றது ரைட்டா? ரைட் தான். டிக் பண்ணாம பண்ணக்கூடாது. அடுத்து என்ன? பி, கமாண்டிங் ஆபீசர் ஆஃப் த நியரஸ்ட் மிலிட்டரி நேவல் ஆர் ஏர்போர்ஸ் ஸ்டேஷன். மிக அருகில் உள்ள கடற்படை நிலையம், வான்படை நிலையம், தரைப்படை நிலையம் இதனுடைய கமாண்டிங் ஆபீசர் ஒப்படைக்கணும். ஒப்படைக்கணும் சொல்றாங்களே, இது கரெக்டா? இதுவும் கரெக்ட் தான். டிக் பண்ணுமா? பண்ணக்கூடாது. ஏன்னா போத் ஆர் நாட் ரைட் ஆன்சர் ஃபார் திஸ் க்வெஸ்சன்ஸ். ஓகே. அடுத்து சி. ஏ அண்ட் பி, ஏ அண்ட் பி சொல்றாங்க. அப்போ ஏ அண்ட் பி கரெக்ட் தானே? ரெண்டுமே சரியான ஆன்சர் தானே சொன்னா. ஆனா இந்த கேள்விக்கு இது சரியான பதில் அல்ல. அப்போ எது சார் சரியான பதில் என்று சொன்னால் டி பாருங்க. ஏ ஆர் பி. ஏன்னா ஒப்படைக்கின்றபோது கமாண்டிங் ஆபீசர் ஒப்படைக்கின்ற போது ஒரு நபர் ஒரு கமாண்டிங் ஆபீசர் ஒப்படைக்க முடியும். அது அப்ப ஆர் தான், அண்டு வராது. அப்போ லாஸ்ட் டி இஸ் த ரைட் ஆன்சர். இவ்வாறு தான் ஆப்ஷன் கொடுக்கின்ற போது அனைத்து அந்த ஏ டு டியை நன்றாக பார்த்து விட்ட பிறகுதான் நாம் பதில் அளிக்க வேண்டும். எப்பவுமே எவ்வளவுதான் படித்திருந்தாலும் அட் த டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வி ஹவ் டு யூஸ் அவர் பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட். அதை யார் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் வெற்றி நிச்சயம். அதனால் இவ்வாறாக ஒவ்வொரு பிரிவையும் படித்த பிறகு கேள்வி பதிலாக கேள்வி பதிலாக நீங்கள் பல கேள்விகளை நீங்களே தயார் செய்து பயிற்சி செய்து தொடர்ந்து முயற்சி செய்து வந்தால் இந்த நீதித்துறை தேர்வு என்பது கடினமானது அல்ல என்று கூறி அடுத்தவர்கள் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.